Hi viewers, welcome to Healthy Cooking Channel. Video kulla poradhukku munadi idhu varaikkum Healthy Cooking Channel subscribe pannadhavanga marakama subscribe panikonga pakkathula irukkura bell icon click panikonga. Hi friends, இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு வித்தியாசமான முறையில் சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்லா குளு குளுன்னு எலுமிச்சப்பழ ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை எடுத்திருக்கேன். சப்ஜா விதை எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ கிடைக்குதுங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஊறி வந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துடும். இந்த விதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி, அது மட்டும் இல்லை இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ சப்ஜா விதை ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக அரை கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். எந்த கப்பில் சக்கரை எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அந்த சக்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சக்கரை பாகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லாவே கூல்டவுன் ஆயிடணும். அப்போ தான் ஜூஸில் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். அடுத்ததே இப்போ நம்ம ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அரை எலுமிச்சம்பழ சாறு நான் இப்போ சேர்க்குறேன். அடுத்ததான் 1 டீஸ்பூன் இஞ்சி சாறு. அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் நம்ம ஆற வச்சிருக்கக்கூடிய சக்கரை பாகு. 1 டீஸ்பூன் சப்ஜா விதை. இது எல்லாமே சேர்த்துட்டு 200 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அந்த சக்கரை பாகு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வேணும் அப்படின்னா ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். சூப்பராக சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்லா குளு குளுன்னு எலுமிச்சம்பழ ஜூஸ் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.